இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ராஜாராணி எபிசோடில் வந்துட்டு நம்ம சந்தியாவுடைய கான்வகேஷன் டே. இன்றைக்கி தான் வந்து அவங்க வந்துட்டு கடைசி நாள் ட்ரைனிங்லாம் முடிச்சுட்டு அவங்க வந்து ஊருக்கு வரப்போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அவங்க எல்லோரும் ரொம்ப வந்து ஆவலாக வெயிட் பண்ணுறாங்க. சிவகாமி அம்மாவும் வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லியும் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் சிவகாமி அம்மா வரலை. இந்த பக்கம் கான்வகேஷனில் ஒவ்வொரு ஆளுக்காக பட்டமெல்லாம் அழிக்கிறாங்க. நம்ம சந்தியாவுக்கும் அதே மாதிரி கொடுக்குறாங்க. கடைசியில் யாருக்கு அந்த ஓவரால் சாம்பியன்ஷிப் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம சந்தியாவுக்கு தான் அன்டவுட்டட்லி கொடுத்துட்றாங்க. கொடுத்ததுக்கப்புறம் நம்ம சந்தியாவை பற்றி பெருமையாக பேசுகிறது மட்டும் இல்லாமல் மினிஸ்டர் வரைக்கும் நம்ம சரவணனை வந்து புகழ்ந்து பேசுகிற மாதிரிலாம் வந்துட்டு டைலாக்ஸ் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம கௌரி மேடம் வந்துட்டு சந்தியாவை இவ்வளோ நாளாக நான் வந்துட்டு ஃபேமிலினால தான் வந்து கஷ்டப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன், ஆனால் ஃபேமிலி தான் அவளுக்கு வந்து முழுக்க முழுக்க ஃபுல் சப்போர்ட் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டேயும் பிரியா விடை பெற்று அவங்களும் வந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே நம்ம கண்டிப்பாக டச்சில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் சந்தியாவும் சரவணனும் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டுருக்காங்க. இந்த பக்கம் ஊரே திரண்டு நம்ம அந்த வீதியே வந்துட்டு பயங்கரம் அலங்காரமெல்லாம் பண்ணி அவங்கள வரவேற்கிறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் நம்ம சிவகாமி அம்மா மட்டும் மூஞ்சியை தூக்கி வச்சுட்டே உட்காந்துட்ருக்காங்க. ஏன்னா நான் சொல்லி அவன் கேட்காம அவன் வந்து போயிட்டான்ல அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்காங்க. ஆனால் ஊரே வந்துட்டு திரண்டு சந்தியாக்காகவும் சரவணனுக்காகவும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆதியிலேருந்து ஜெஸ்ஸிலேருந்து எல்லாருமே அர்ச்சனா வரைக்கும் எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ ஃபுல்லாகவே போலீஸாக மாறினதுனால ஆதிக்கும் சரி அர்ச்சனாவுக்கும் சரி இவங்களோட தயவு பின்னாடி தேவைப்படும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு தான் இந்த பிளான்லாம் பண்ணுறாங்க. இதெல்லாம் தான் இன்றைக்கி எபிசோட் நடந்தது. நீங்கள் இன்றைக்கி எபிசோட் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.